தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் வெளியான இந்த பாடலுக்கு தற்பொழுது தமிழில் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதிய பாடலாசிரியர் திரு மதன் கார்கி அவர்கள் நம்மோட தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கிறார். உடன் பேசலாம். வணக்கம் திரு மதன் கார்கி. வணக்கம்ங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு இந்த ஒரு மொமெண்ட், ஏன்னா நீங்கள் எழுதி அந்த வரிகள் தற்பொழுது அந்த பாடல் வந்து ஆஸ்கர் விருதை வென்றிருக்கிறது. உங்களுடைய கருத்து? இந்த பாட்டை முதல் முறை நான் இந்த கதையை கேட்கும் போது, இந்த பாட்டோட சூழல் சொல்லும் போதுல இருந்து, இந்த பாட்டை முதல் தடவை பார்த்ததுல இருந்து, இது இசைக்கு வரிகள் எழுதும் போதுல இருந்து, ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் திருப்பி திருப்பி தோணிட்டு இருந்துச்சுங்க. இது வெறும் ஒரு பாட்டு கிடையாது, இது வந்து ஒரு பெரிய ஒரு திரைப்படம். இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற கதையே வந்து ஒரு பெரிய திரைப்படம். ஸோ அந்த அவ்வளோ ஒரு உணர்வுகள் வந்து இந்த ஒரு பாட்டுக்குள்ள இருந்துச்சு. அது ஆரம்பத்துல இருந்து நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் இயக்குனர்கிட்டையும். ஸோ இது வந்து ஒரு பாட்டு ஒரு வந்து பெஸ்ட் ஆஸ்கர் வின் பண்ணியிருக்கின்றதோட ஒரு 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 திரைப்படம் ஒரு பெரிய ஒரு கதையே வந்து வின் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்கு இருக்கு. ஒட்டுமொத்த குழுவுக்கு, ராஜமௌலி அவர்களுக்கு, கீரவாணி அவர்களுக்கு, இந்த பாட்டு பாடின ராகுல் அண்ட் காலபைரவா, நடனமாடின நம்ம ஜூனியர் என்டிஆர் அண்ட் ராம்சரண், ஒட்டுமொத்த குழு, முக்கியமா விஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்த பாட்டுக்கான சூழலை வந்து உருவாக்கினவர் தான். அவருக்கும் இந்த வெற்றி வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்கு. அவருக்கும் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லை, இந்த இந்த பாடல் வந்து நாமினேஷன்ல போகும் பொழுது நீங்க எதிர்பார்த்தீங்களா இது நிச்சயமா ஆஸ்கர் விருதை கண்டிப்பா வந்து இந்த பாட்டுக்கு கிடைக்கும், இந்த பாடலுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாங்க, ஏன்னா அது எதிர்பார்த்தேன். ஏன்னா இந்த பாட்டு வந்து அந்த பாட்டுல இருந்த ஒரு எனர்ஜி ஒன்று இருந்துச்சு. இத்தனை அது அது போட்டி போடுற பாடல்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள் தான். ஃபுல்லா வகண்ட ஃபோரெவர் ஆகட்டும், இல்லை வந்து நம்ம கூட இருக்கிற மற்ற டாப்கன் மேவரிக்கோட பாடல்கள் ஆகட்டும், எல்லா பாடல்களுமே வந்து ரொம்ப நல்ல பாடல்கள். ஆனா இந்த பாட்டுல இருக்கிற எனர்ஜி வந்து எல்லாரோட மனசையும் மாத்தும். என்ன கவலை இருந்துச்சுனாலும் அவங்கள மறக்க வச்சுட்டு அவங்கள வந்து அவங்களோட மனசை வந்து மாத்துறதுக்கான சக்தி வந்து இந்த பாட்டுக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு கண்டிப்பா வெல்லணும்னு நான் நினைச்சேன், அது நடந்திருக்கு. நீங்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறீங்க, ஆனால் இந்த ஒரு பாடல் வரிகள், இந்த ஒரு இசையமைப்பு, இது எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு விருதினை அந்த பாடலுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறது. இந்த மொமெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா வந்து முக்கியமாக வந்து கீரவாணி அவர்களுக்காக, ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக அவருடைய இசை வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அவருடைய வானமே இல்லை பாடல்கள், அழகன், ஜாதி மல்லி, நிறைய படங்களுக்கு அவருடைய இசை வந்து ஒரு பெரிய ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். எனக்கு அவர் கூட சேர்ந்து நான் வேலை பார்த்துருந்தேன் ஃபுல்லாக. நானி படத்துல இருந்து பாகுபலியில, பாகுபலிக்கெல்லாம் கிடைச்சிருக்கணும் எனக்கு வந்து இந்த படத்துல. இன்னொரு ஒரு திங் என்னன்னா, இந்த பாட்டை வந்து கமர்ஷியலான ஒரு சாங், ரொம்ப ஒரு மாசான சாங், எல்லாருக்கும் போய் ரீச் ஆன ஒரு பாட்டு. ஆனால் இதே படத்துலயே இன்னும் ரொம்ப அழகான ரெண்டு பாடல்கள் அவர் பண்ணியிருக்காரு. நட்பு பாடல் ஆகட்டும், அப்புறம் வந்து அவருடைய சோல் ஆஃப் ட்ரிபிள்ஆர்னு ஒரு பாட்டு, உயிரின்ட்டு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு. ஸோ இந்த பாடல்கள் எல்லாத்துக்கும் அவர் இது வரைக்கும் பணத்துக்கு சேர்த்து கிடைச்ச ஒரு விருதா அவருக்கு அப்படின்ட்டு நான் பாக்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.